வெல்கம் டு ஜூடிஸ் கிச்சன். ஜூடிஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம சிக்கன் மஞ்சூரி எப்படி பண்றது பார்க்கலாமா? இது வரைக்கும் எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. சிக்கன் மஞ்சூரியன் பண்றதுக்கு 250 கிராம் எலுமில்லாத சிக்கன் துண்டுகள் எடுத்துருக்கிறேன். இந்த சிக்கன் நல்லா கழுவி அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே தண்ணி வடிகிற ஒரு பாத்திரத்தில் ஒரு 5 நிமிஷம் போட்டு சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு மசாலா கோட் ஆகி நல்லா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்ததாக இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 1 டீஸ்பூன் மைதா, 1/2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்புறமா நம்ம இந்த மசாலால தண்ணி எதுவுமே சேர்க்க போறது இல்ல, அதுக்கு பதிலா ஒரு முட்டை இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல ஒரு முட்டையில பாதி அளவு இந்த மாதிரி நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா தேவைக்கேத்தபடி நம்ம சேர்த்துக்கலாம். எடுத்த உடனே எல்லாத்தையும் நீங்க சேர்க்காதீங்க, சம்டைம் நமக்கு ஃபுல்லா தேவைப்படாது. இந்த மசாலாக்கு தேவையான உப்பு இப்ப நம்ம சேர்க்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சிக்கன் பீசஸ் எல்லாமே சேர்த்துட வேண்டியதுதான். சோ இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற இந்த சிக்கன் பீசஸ் சேர்க்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா அந்த மாதிரி இத மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மசாலா சிக்கன்ல கோட் ஆகல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் இருக்கிற அந்த முட்டையோட கலவையை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா அந்த மாதிரி மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா ஒரு மேரினேட் பண்றதுக்கு 30 நிமிஷம் இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சிருந்த சிக்கன் மசாலா பாத்தீங்களா, இந்த மாதிரி நல்லா 30 நிமிஷம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்றதுக்கு ரொம்பவே எண்ணெய் சேர்க்காம கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா எப்பவுமே நம்ம சிக்கன் பொரிக்கிற எண்ணெய் மறுபடியும் நம்ம யூஸ் பண்றது இல்லை, அவ்வளவு நல்லது இல்லாது. அதனால அதிகமா எண்ணெய் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கிறேன். அடுப்பு இதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம்ல வச்சு பொரிக்க கூடாது. அந்த கலர் வந்து உங்களுக்கு மேல வந்து அந்த சிகப்பு நிறம் வந்து வராது, ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆயிடும். அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி எண்ணெய் லைட்டா சூடானதுக்கு அப்புறமா எல்லா சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே மொத்தமா போடாம இதே மாதிரி ஒரு பீசஸா கொஞ்சம் இடைவெளி விட்டு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உதிரியா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து இல்ல மைதா மாவு எல்லாம் சேர்த்துருக்குறோம் இல்லையா, அதனால ஒட்டி ஒட்டி அப்படியே பிடிச்சி ஒரு ஜாம் மாதிரி ஆயிடும், பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு நல்லா இருக்காது. அதனால எப்பவுமே ஃப்ரை பண்றப்போ கொஞ்சம் இந்த மாதிரி ஒட்டாம கேப் விட்டு ஒன்னொன்னா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே வச்சா போதும். இது வந்து போன்லெஸ் சிக்கன் ஆனால சீக்கிரமாவே உங்களுக்கு வந்து குக் ஆயிடும். ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு பக்கம் ஃப்ரை ஆன உடனே இந்த மாதிரி வந்துடும். இப்ப நம்ம இத திருப்பி போட்டலாம். அதே மாதிரி இந்த சிக்கன் மஞ்சூரியன் பண்றப்ப மேக்ஸிமம் வந்து அந்த சிக்கனோட பீசஸ் கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ண பாருங்க. அப்பதான் வந்து இந்த மசாலா எல்லாம் கோட் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து பல்ஜ் ஆகி இன்னும் பெருசா வரும். சோ நீங்க கட் பண்றப்ப கொஞ்சம் சின்னதா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா அந்த எண்ணெயில நல்லா வந்து உங்களுக்கு குக் ஆயிடும். சோ இப்ப நம்மளுடைய சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகி ரெடியா இருக்குது. இப்ப நம்ம இதை எடுத்துடலாம். இப்ப மீதி இருக்கிற சிக்கனை நான் இதே மாதிரியே நான் பொரிச்சு எடுக்க போறேன். இப்ப அடுத்ததான் நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு மசாலா பண்ணணும். உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி இரும்பு கடா இருந்துச்சுன்னா நீங்க அதுல பண்ணீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சோ நம்ம ஏற்கனவே சிக்கன் பொரிச்ச எண்ணெயில நான் இந்த மாதிரி 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதுல யூஸ் பண்ணிருக்கிறேன். இந்த மசாலா பண்றதுக்கு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை இப்ப நம்ம இதுல சேர்க்கலாம். அப்புறமா வெங்காய தாள் இருக்கு இல்லையா, அதுல வந்து அதோட வெள்ளை பாகம் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சமா 1 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். அது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம், ஆனா அது சேர்த்தீங்கன்னா ஃபிளேவர் நல்லா இருக்கும். அப்புறமா 1 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன். 1 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன், அதை சேர்க்கலாம். பாதி கொடை மிளகா, அதே இந்த மாதிரி ஸ்கொயரா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன், கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளா. சோ இப்ப இதை வந்து நம்ம சேர்த்து இதை வந்து வதக்கிடலாம்.
இந்த வெங்காயம் கொடமிளகாய் ரெண்டுமே ரொம்ப வந்து மசிஞ்சு வெந்துடக்கூடாது. ஒரு பாதி அளவு தான் உங்களுக்கு வந்து வேகணும். அப்பதான் வந்து இந்த மஞ்சூரியனோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா கலர் லைட்டா ஒரு பிங்க் கலர்ல வந்து மாறி வரும். அது வரைக்கும் இப்ப வதக்குனா போதும். இப்ப இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா இது ஒரு சைனீஸ் ஸ்டைல் நம்ம பண்றதுனால கண்டிப்பா இந்த சாஸ் வகைகள் நீங்க சேர்த்தாதான் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா அந்த டேஸ்ட் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம நார்மலா பண்ணக்கூடிய அந்த ஒரு டேஸ்ட் தான் இருக்கும், அந்த சைனீஸ் டேஸ்ட் வந்து உங்களுக்கு வராது. சரி, இப்ப இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் சாஸ் போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வந்து நம்ம சூடு பண்ண வேண்டாம். ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ் இப்ப நம்ம இதுல சேர்த்துடலாம். சிக்கன்ல நம்ம ஏற்கனவே உப்பு எல்லாம் அளவா போட்டிருக்கிறதுனால இந்த வெங்காயம் கொடமிளகாவுக்கு மாத்திரம் கொஞ்சமா தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் உப்பு நீங்க சேர்த்தா போதும். மத்தபடி சாஸ்ல எல்லாம் கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால உப்பு சேர்க்கிறப்ப கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி எல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். மொத்தமா வந்து இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து நம்ம மேரினேட் பண்றதுல இருந்து கடைசி வரைக்குமே நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கல, தண்ணி இல்லாம தான் பண்ணிருக்கோம். இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த மசாலா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரான நம்மளுடைய சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸ் அப்புறமா வெரைட்டி ரைஸ் கூட எல்லாம் வந்து சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்தி கூட சாப்பிடறதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் கூட தான் வந்து ரொம்ப அட்டகாசமான ஒரு காம்பினேஷன் இது உங்களுக்கு. இன்னைக்கு நாங்க இன்னைக்கு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸும் அப்புறமா இந்த சிக்கன் மஞ்சூரியன் தான் பண்ணிருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.